Hello guys, welcome to my channel. I'm Jaicy Victoria. So, in this video, I'm going to talk about the thumbnail. So, I know Made by Mona is a lot of inspiration and a lot of inspiration. So, I'm going to create a makeup look. I'm going to create a look and I'm going to do it. So, I'm going to do it. So, this look is going to attach a photo to the side. Thumbnail ले पाते पिंगे नहीं करें, so अता अंदर लुक्ता नाउंड पनेर क्या नाउंगल मरे नाउंड तो clip कमल अद कप्रम curls पनेर दागा नानो इधो curls पन्ना ने try पन्ने अद कुन्चो funny आ उन्दर छे, so anyways कुन्चो adjust पने पिंगे number है, so इपन अम्म तो further आ तोन पेक सामा टकन video कुल पोइल ना अद उन्हाँ निंगे नोड channel first time पाकरिंग ना मरकम subscribe पनेर पक्कत लग बेल आइकन टैप करेंगे, and इन्हें निंगे नोड instagram handle follow पन्ना मरकम follow पनेरिंगे, ना link description ले paste पन रहे, इपन अम्म video कुल पोला Guys, we have to go to makeup. Actually, we use all products that we use. Moisturizer வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் எனக்கு என்னமோ இந்த ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு செட் ஆகலையோன்ற மாதிரி ஃபீலிங்கா இருக்கு சரி பரவாயில்லை இருந்தாலும் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் லிப் பாம் வந்து ஸ்டேக் ஓக்கியோட இந்த லிப் பாம் எடுத்துக்கேன் இது வந்துட்டு ஆரஞ்சு फ्लेவர் லிப் பாம் இப்படி தான் இருக்கு பார்க்கிறதுக்கு இத வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஓகே சோ நம்ம வந்து ஃபேஸியும் லிப்ஸியும் வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து வந்து பிரைமருக்கு போயிடலாம் பிரைமருக்கு வந்துட்டு நான் ब्लू हेवन प्राइमर यूज यूज पड़ा सिलिकॉन बेस्ड प्राइमर उम्मीद रोम ऑयली स्किन एंड एक्ने प्रोन स्किन ना सूट आगे अप्लाई पड़ी मुड़च नेक्स्ट स्टेप बाय स्टेप इन केस डाउट अब ना वो फोन वो ना पाक So, first, வந்து அவங்க ஆரஞ்ச் கரெக்டர் தான் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க நான் வந்து என்னோட ஆரஞ்ச் கரெக்டருக்கு நீங்க என்ன யூஸ் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா நிக்ஸோட இந்த கன்சீலர் பேலட் எடுத்துக்கேன் இதோட ஷேட் வந்து டீப் இதுதான் இருக்கறதுல கடைசி ஷேட் இது சோ இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஷேட் சோ அவங்க வந்து ஆரஞ்ச் கன்சீலருக்கு வந்து மேக்கப் ரெவல்யூஷன் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க அந்த ஆரஞ்ச் கரெக்டர் வந்து பயங்கர ஆரஞ்சியா இருக்கும் சோ அத பேலன்ஸ் பண்றதுக்காக அவங்க அடுத்து அவங்களோட ஷேட் கன்சீலர் வந்துட்டு மேபிலின் ஃபிட் மீல இருந்து 50 கேஃபே யூஸ் பண்ணிருப்பாங்க பட் இப்போ நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா இந்த நிக்ஸோட இந்த கன்சீலர் பேலட்ல இருக்க இந்த ஆரஞ்ச் கரெக்டர் இதுக்கு வந்துட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணனும் அப்படிங்கற அவசியமே இல்ல இப்போ நான் வந்துட்டு இத அப்ளை பண்ணி லைட்டா வந்துட்டு ப்ளெண்ட் பண்ணாலே போதும் அது வந்துட்டு அப்படியே ஸ்கின்னோட ஸ்கின்னா வந்துட்டு மெர்ஜ் ஆயிடும் discoloration pigmentation areas dark spots la vandu na cover panniten so idha vandu na light ah enoda fingers vache vandu blend panniga poren ungalku paathale theriyum namm vandu orange color apply panna andha orange ungalku theriyum evlo light ah abbe skin oda skin ah merge aana maari irukku so adhanaala na vandu light ah vandu fingers vache blend pannita adu vandu set aidum ब्लेंड पनी मुड़ चुका हूँ। पहले सा अंदर ऑरेंज कलर पाता ले उम्मीद तेरी हूँ अदर अंतर डिप पॉप आउट आना मारी वेली है तेरे लिए। तो निगे फाउंडेशन पोटर कपर मुंग कोड़ा वेली हम दिलान तेरी आते। अदर अपडे आड़ंगी आड़कोर कुमा अपडे उकांड को मुड़ ले। नेक्स्ट स्टेप ला अंदर तो मोना अंदर उम्मीद को एक्सट्रीमली ऑयली स्किन नंगर दनाला और लूस पाउडर विच फर्स्ट डे स्किन ने सेट पंटा कपर फाउंडेशन कोड़वांग बट எனக்கு வந்து அந்த அளவுக்கு oily skin இல்லன்றதனால நான் डायरेक्टली வந்து ஃபவுண்டேஷன் கிட்ட வந்து போக போறேன் ஃபவுண்டேஷனுக்கு வந்து எனக்கு இப்போ ரெண்டு ஃபவுண்டேஷன்ல வந்து कंफ्यूजन ஆக எது யூஸ் பண்ணலாம் அப்படிட்டு சோ ஒன்னு வந்து
நெக்ஸோட இந்த கான் ஸ்டாப் ஓன் ஸ்டாப் ஃபவுண்டேஷன் அண்ட் கான் ஸ்டாப் ஓன் ஸ்டாப் ஃபவுண்டேஷன் அண்ட் இது வந்துட்டு ஃபிட்மியோட இந்த ஃபவுண்டேஷன். இதோட ஷேட் வந்துட்டு 340 கேப்பச்சினோ அண்ட் இது வந்துட்டு இதுவும் வந்து கேப்பச்சினோ. ஸோ இது ரெண்டுத்தில் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரே எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் அடிக்கடி இதுதான் யூஸ் பண்ணுறேன் எல்லா வீடியோலையும்ங்கிறதுனால நான் இதுவே இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 340 கேப்பச்சினோ வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ நான் வந்துட்டு இதை ஒரு ரெண்டு பம்ப் எடுத்துக்கிறேன். மோனா வந்து ஃபவுண்டேஷனுக்கு டூ ஃபேஸ்டோட ஃபவுண்டேஷன் எடுத்திருப்பாங்க. அந்தளவுக்கு வசதி வாய்ப்பு நம்மக்கிட்ட இல்லாதங்கிற காரணத்தினால நான் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன்ஸ்லாம் நல்லா வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகும். இந்த ஷேட் வந்துட்டு எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் ஆன ஒரு ஷேடாக இருக்குது. அண்ட் 338 ஸ்பைசி ப்ரௌன் கூட எனக்கு வந்து நல்லாவே மேட்ச் ஆகும். பட் லைட்டாக அது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து அது செட் ஆகிடும். பிகாஸ் இது ஆக்சிடைஸ் ஆகுது இல்லையா, ஸோ ஆக்சிடைஸ் ஆகும்போது அந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு எனக்கு செட் ஆகிடும். ஒரு பயங்கரமான ஒரு எல்லோ அண்டர் டோன் இருக்குது இந்த ஃபவுண்டேஷனில். ஸோ எனக்கு வந்துட்டு வார்ம் அண்டர் டோனுங்கிறதுனால எனக்கு நல்லா எல்லோ ஆரஞ்சிஷ் அண்டர் டோன் இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அது வந்து எனக்கு செட் ஆகிடும், நல்லாவே செட் ஆகிடுங்கிறதுனால எனக்கு வந்து என்ன மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என் கழுத்துக்கும் என் மூஞ்சுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நல்ல ஒரு எல்லோ அண்டர் டோனில் இருக்குது இந்த ஃபவுண்டேஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைலைட்டிங் கன்சீலர்லாம் போட்டோம்னா வந்துட்டு அப்படியே சூப்பர் பக்காவாக மேட்ச் ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஃபிட்மியோட இந்த கேரமல் ஷேடு 40 கேரமல் ஷேட் எடுத்திருக்கேன் ஹைலைட்டிங்க்கு. ஸோ மோனா இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சீலரை நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அவங்க வந்து பிளெண்ட் பண்ணாமல் அவங்களோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போயிடுவாங்க. பிகாஸ் கவரேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப ரோலிங் ஆகுது இன்னைக்கு. ஸோ அதான், ஸோ நம்மளும் வந்துட்டு அதே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான், நான் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் எனக்கு ஹைலைட்டிங் தேவைப்படுமோ அந்தந்த ஏரியாஸ் எல்லாம் வந்துட்டு கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் ஐப்ரோஸ்க்கு போயிடுறேன். ஸோ அவங்க வந்துட்டு மிஸ்க்ளேரோட ஐப்ரோ கிட் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஐப்ரோ கிட்ஸ் இல்லை, பிகாஸ் எனக்கு பென்சில்ஸ் தான் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதனால். ஸோ நான் ஐப்ரோ பென்சிலுக்கு வந்துட்டு லாக்மியோட இந்த ப்ரெசிஷன் ஐப்ரோ ஆர்டிஸ்ட் ஐப்ரோ பென்சில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை வச்சு என்னோட ஐப்ரோஸ்க்கு எப்படி செட் ஆகுமோ அதை வச்சு நான் அந்த மாதிரி ஷேப்பில் நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நான் வந்துட்டு ஐப்ரோஸை வந்து தீட்டி முடிச்சுட்டேன். இப்போ வந்துட்டு கன்சீலரை வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நான் வந்துட்டு கன்சீலரும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன், ஹைலைட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சீலர் வச்சு ஹைலைட் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது இதில், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேஸ் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு லூஸ் பவுடர் வச்சு பேக் பண்ணி செட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்துட்டு ஸ்டேக் ஒர்க் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு ஃபிட்மியோட இந்த லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்துட்டு டீப் மீடியம் டீப் 30. ஸோ இதை வச்சு நம்ம பேக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிக்மெண்டடாக இருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இதில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா தப்பாக பண்ணிட்டோம், அதிகமாக எடுத்து அப்பிட்டோம் அப்படின்னா பளிச் அப்படின்ட்டு இருக்கும் வெள்ளை அடித்த மாதிரி. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சமாக இப்படி எடுத்துப்பேன், இந்த கேப்பில் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிப்பேன். ஸோ தட் ஜாஸ்தியாக வராது, கொஞ்சம் எப்படி சொல்கிறது எனக்கு சொல்ல தெரில, இந்த மாதிரி நான் பண்ணிப்பேன். பண்ணிட்டு லைட் டைப் வந்து செட் பண்ணிக்கலாம். பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஐஷேடோ ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அப்போ வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோவ்ஸ் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதே லூஸ் பவுடர் வச்சு
லைட்டாக என்னோடய கண்ணுக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்க போகிறேன். பேக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஸோ எக்ஸஸாக ஃபாலோ அவுட்ஸ் இருந்தால் கூட கடைசியாக நம்ம வந்துட்டு இந்த பவுடரை டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அண்டர் ஐஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரைம் பண்ணிப்போம். ப்ரைம் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு அதுக்கு என்னோடய ஃபிட்மியோட அந்த கன்சீலர் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய லிப்ஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு நான் ரெண்டு கண்ணிலையும் வந்துட்டு கன்சீலர் அப்ளை பண்ணி கன்சீல் பண்ணியிருக்கேன், அதாவது ப்ரைம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இதை நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணலன்னா வந்துட்டு க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ளஃபி ப்ரெஷ் வச்சு அந்த லூஸ் பவுடரையே வந்துட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி எடுத்து நான் வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன் பவுடர் வச்சு. அவ்வளோதான். இனிமேல் வந்துட்டு அந்த க்ரீம் ப்ராடக்ட் வந்து க்ரீஸ் ஆகாது, பிகாஸ் ஃபைன் லைன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குல்ல என் கண்ணில். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு என்னோடய ஒரு கண்ணில் என்னோடய மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அவங்கள பார்த்து நம்ம பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ எப்படி வருது அப்படின்னு எனக்கு தெரியல, எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ட்ரையல்ஸ் பார்த்துட்டு அப்புறம் இந்த கண்ணில் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். ஓகே, ஸோ என்னோடய ஐ லுக் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துருக்கு. நான் பண்ணது அவங்களோட அது மாதிரி இல்லைன்னு எனக்கு தெரியும், பட் ஸ்டில் ஏதோ நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். குரூப்பில் டூப் மாதிரி இருக்குது. ஓகே, எனிமீஸ் நான் இது எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த க்ரியேட்டிவ் வால்யூம் 1 பேலட் எடுத்திருக்கேன். இதிலிருந்து இந்த ஆரஞ்ச் ஷேட் தெரியுது இல்லையா, இந்த லைட் ஆரஞ்ச், இதுதான் வந்துட்டு என்னோடய ட்ரான்சிஷன் ஷேடாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணி போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளஃபி ப்ரெஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்துட்டு என்னோடய ட்ரான்சிஷன் ஷேட் வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் ரெவல்யூஷன் டேமி பேலட் இருக்கு இல்லையா, இதில் இருந்து இந்த ஆரஞ்ச் ஷேட் எடுத்து நான் ஒரு பென்சில் ப்ரெஷில் வந்து அப்ளை பண்ணி போகிறேன். நம்மளோட க்ரீஸை வந்து கொஞ்சம் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ப்ரிசைஸ்டான ஒரு பென்சில் ப்ரெஷ் எடுத்திருக்கேன், அதை வச்சு இந்த ஆரஞ்சு கலர் வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து க்ரீஸே கிடையாது, நானே ஒன்று உருவாக்கிக்கிட்டால் தான் உண்டு. அதனால் வந்துட்டு இங்கே என்னோடய எனக்கு ஹூட் ஐஸ் உங்களுக்கே தெரியும், அதான் என்னோட ஒரிஜினல் லிப்ஸ்க்கு மேலே தள்ளி நான் வந்துட்டு அதை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு அதே டேனி பேலட்டில் இருக்க இந்த கோல்டு ஷிம்மரி ஷேடை வந்துட்டு என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு போகிறேன். ஸோ என்னோடய இன்னர் கார்னர்லேருந்து என்னோடய லிப்ஸோட மிடில் பார்ட் வரைக்கும் நான் இதை வந்து கொண்டு வந்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ப்ரெஷில் கூட பண்ணிக்கலாம், பட் ஃபிங்கர்ஸில் வர அந்த கலர் பே ஆஃப் வந்துட்டு ப்ரெஷில் வராது. கொஞ்சம் அந்த க்ரீஸோட ஷேப்பை வந்து கொண்டு வர்றதுக்கு மட்டும் லைட்டாக ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ் வச்சு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் க்ரீஸை. ஸோ அவ்வளோதான், கோல்டை வந்துட்டு உள்ளே இருக்கிற அந்த இன்னர் கார்னர்லேருந்து நடுவில் வரைக்கும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அதே டேன் பேலட்டில் இருக்கிற இந்த பிங்க் ஷிம்மரி ஷேடு இருக்கு இல்லையா, இங்கே இந்த பிங்க் ஷிம்மரி ஷேடு எடுத்து என்னோட மிடில்லேருந்து அவுட்டர் கார்னர் வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். என்டையர் அவுட்டர் கார்னர் இல்லை, லைக் கொஞ்சமாக மிடில்லேருந்து கொஞ்சமாக. ஸோ அவ்வளோதான், பிங்க் ஷிம்மரி ஷேடை வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மூணாக என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட க்ரீஸை இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணுறதுக்காக ஒரு பிங்கிஷ் ஆரஞ்சு ஷேடு, ஒரு பிங்கிஷ் ஆரஞ்சு வந்து கலந்த மாதிரி ஒரு ஷேட் எடுத்து இந்த மாதிரி ஒரு பென்சில் ப்ரெஷில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஷேட் எந்த பேலட்டில் இருக்குது அப்படின்ட்டு இப்போதைக்கு எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்ச் ஷேடையும் இந்த பிங்க் ஷேடையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை அப்ளை பண்ணோடனே கொஞ்சம் ஹார்ஷாக இருந்த மாதிரி இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு மூணா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஃப்ளஃபி ப்ரெஷ் வச்சு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஃப்ளஃபி ப்ரெஷ் வச்சு லைட்டாக அந்த மாதிரி ப்ளெண்ட் பண்ணிக்கலாம் சாஃப்டாக. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதே டேமி பேலட்டில் இருக்க இந்த டார்க் ப்ரெஷ் இருக்கு இல்லையா, இந்த டார்க் ப்ரௌன் இருக்கு இல்லையா,
இதை வந்துட்டு எடுத்துட்டு அவுட்டர் வீல வந்துட்டு அப்ளை பண்ணிட்டாங்க அந்த ஷேப் கொண்டு வரதுக்காக. ஸோ பண்ணிடலாம். ஸோ என்னோட அவுட்டர் கார்னர் என்னோட அவுட்டர் வீல் இந்த மாதிரி நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த ப்ரௌன் கலரை. இப்போ திரும்பி வந்துட்டு கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அந்த பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ்ஷே வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரீக்ரியேஷன் தானே, பார்த்து தானே பண்ண போகிறோம், ஈஸியாக இருக்கும், நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு மோசமாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஷேப் வந்து கோலார் பண்ணிட்டேன் நான், அதனால் நான் கன்சீலர் வச்சு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், எட்ஜஸில் அந்த ஷேப் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு அந்த ப்ரௌன் ஷேட் டார்க் ப்ரௌன் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு என்னோடய லோ வாட்டர் லைன் கீழே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்டு ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஐ ஷேடோ ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. ஏதோ ஓரளவுக்கு வந்துட்டு ஓகேஷாக இருக்குது. நம்ம வந்துட்டு இந்த மிச்சம் இருக்கிற இந்த பவுடரை வந்துட்டு டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். ஐலைனருக்கு நான் ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐலைனர் எடுத்திருக்கேன். மூணா வந்துட்டு நல்ல ஒரு பெரிய விங்காக வரைஞ்சிருந்தாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஐலைனர் வந்து வரைஞ்சி முடிச்சிட்டோம். இது ஓகேயா வந்திருக்கு. அவங்க வந்துட்டு ரொம்ப பெரிய விங்காக வரைஞ்சிருந்தாங்களா, நானும் வந்து ரொம்ப பெரிய விங்கை வந்து வரைய ட்ரை பண்ணேன். பட் வந்துட்டு ஏதோ ஏதோ கண்ட கோணில் கேவலமாக வந்திருக்கு. ஸோ அதை அப்படி டீலில் விட்டுடலாம் அதை. நெக்ஸ்ட் வந்து காஜலுக்கு வந்துட்டு நான் ஃபேசஸ் கனடாவோட இந்த மேக்னட்டைஸ் காஜல் எடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு என்னோடய லோ ஓவர் லைன் கீழே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்துட்டு கலபாரோட இந்த கான்டோர் எடுத்திருக்கேன். மோனா வந்துட்டு ப்ரான்ஸ் பண்ணிப்பாங்க, அவங்க கவுண்டர் பண்ண மாட்டாங்க. பட் நான் வந்துட்டு கவுண்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நல்லா ஷேடோ கொடுத்துக்கிறேன் என்னோட சீக் போனுக்கு கீழே. அண்ட் இங்கேருந்து இப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் சின் ஏரியாவையும் வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய டபுள் சின் இருக்கு எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஸ்டேக் மோக்கியோட இந்த ப்ளஷ் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து பீச் லேடி. இதை வச்சு என்னோட ஆப்பிள் ஆஃப் தி சீக்ஸில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ப்ளஷ் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைலைட்டர். ஹைலைட்டருக்கு எப்பயும் போல் என்னோட ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பிரிக் ஹைலைட்டர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணி போகிறேன். ஸோ பேசிக்காக ஹைலைட்டரை வந்துட்டு நம்மளோட ஃபேஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரோ போன் ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு சின்ன ஆங்கிள் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மேபிலினோட இந்த சூப்பர் ஸ்டே மேட்டிங் எடுத்திருந்தாங்க. இதோட ஷேட் வந்து 85 ப்ரொடெக்டர். இதே ஷேட் தான் அவங்க எடுத்திருந்தாங்க. இதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நானும் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், அவுட்லைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு வந்துட்டு வேறு ஒரு ப்ராண்டில் ஒரு மாதிரி ஒரு பிங்க் கலர், நியூட் பிங்க் கலர் ஷேட் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு க்ளோஸ் மேட்ச் வந்துட்டு என்கிட்ட இது தான் இருக்குது, வெட் அண்ட் வைலோட கிம்மி மொக்கா ஷேட். ஸோ இதை வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ மஸ்காராக்கு வந்துட்டு மேபிளினோட இந்த டோட்டல் டெம்டேஷன் மஸ்காரா வந்து எடுத்திருக்கேன். அண்ட் என்னோட ஐலாஷ் கலரை வந்துட்டு காணும் இந்த குப்பைக்குள்ளே. ஸோ நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த லுக் வந்து இதோட வந்துட்டு முடியுது.
அண்ட் இந்த வீடியோவும் வந்து இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது முடியுது. உங்களுக்கு வந்துட்டு இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருக்கும், மூணாவது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பட் என்னோட பிடிச்சிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதுதான் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிறது லைக் பண்ணி டப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய்.